இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடையில் எல்லாம் விலை ரொம்ப கூட போட்டு வாங்குகிறோம். சோப்பு தூள் சர்ஃபெக்ஸலை விட ரொம்ப காஸ்ட்லியான பவுடரு நம்ம வீட்டில் நம்மளே தயார் பண்ணலாம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சமையல் பார்க்க போகிறதுல நம்ம வந்து சர்ஃபெக்ஸல் மாதிரி உயர்தரமான சோப்பு தூள் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கீழே நான் பாக்ஸ்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாளி நம்ம ஈரம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அது கலந்துக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜி சால்ட் போட போகிறோம். ஜி சால்ட் வந்து 200 கிராம் போடுறேன். இது எதுக்குன்னா, நம்ம துணிகளில் இருக்கிற கிருமிகளெல்லாம் போக்கக்கூடியது, கிருமி நாசினி இது. அடுத்தது வந்து வாஷிங் சோடா போட போகிறேன். வாஷிங் சோடா வந்து 600 கிராம் போடுறேன். இது எதுக்குன்னா, நம்ம உப்பு தண்ணியில் கூட துணியெல்லாம் துணிகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூக்கில் ஒரு துணி கட்டிக்கோங்க, அப்போ தான் நெடி அடிக்காமல் இருக்கும். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா 400 கிராம் இதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து துணி வந்து டேமேஜ் ஆகாத தடுக்கும், அதுக்காக இந்த பேக்கிங் சோடா நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி வந்து எவ்வளோன்னா 100 கிராம் அளவு போடுறேன். இது வந்து துணிகளில் இருக்கக்கூடிய ஆயில் கிரீஸ் கரை இதெல்லாம் வந்து போகக்கூடியது, அதனால் இது 100 கிராம் இதையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கெமிக்கல் கடையில் போய் கேட்டு வாங்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் கெமிக்கல் கடை இருக்கும், அங்கே போனீங்கன்னா எல்லா ஜமானுமே விற்கும், கேட்டு வாங்கிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து ஃப்ரீ சால்ட். இது எதுக்குன்னா, சோப்பு தூள் வந்து கட்டி ஆகாத பார்த்துக்கிறோம், அதுக்காக இந்த ஃப்ரீ சால்ட் போடுறோம். இது வந்து 250 கிராம் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் டினோபால், இது வந்து உயர்தரமான சோப்பு தூளில் வந்து இந்த டினோபால் கலந்துருப்பாங்க. நான் வந்து இப்போ 20 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கு இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசிட் சலரி வந்து 200 கிராம் இது ஊற்றுனா எல்லாமே பொங்கும், அதனால் இது வந்து நுரைக்காக ஊற்றுறோம். இது ஆனால் பொங்கி கொஞ்ச நேரம் வந்து நம்ம முகத்தை நேராக வச்சு ஊற்றக்கூடாது, நெடி அடிக்கும். கொஞ்ச நேரத்தில் பொங்கி எல்லாமே அதுக்குள்ளே செட் ஆகிடும்.
இது நுரைக்காக இது போடுறது. இதை போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த பாருங்க பொங்குது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு எல்லாம் பொங்கி அந்த பவுடரோட செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பக்கமும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இதில் வாசனை கலந்துக்க போகிறோம். வாசனை வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நம்ம வந்து தாழம்பூ எசன்ஸு, தாழம்பூ சென்ட் இருக்குது, அது வாங்கி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அதுமாரி நம்ம என்ன ஸ்மெல் பிடிக்குதோ அந்த ஸ்மெல் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த சர்ஃபெக்சல் வாசனையுள்ள அந்த அத்தர் தான் வாங்கியிருக்கேன். வாசனை திரவியம் நம்ம வந்து அது ஒரு மொடி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது வந்து கிளிட்டர், இது வந்து மல்டி கலர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம சர்ஃபெக்சல் அதே வாசனை அதே மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு உயர்தரமான சோப்பு தூள் நம்மளுக்கு வீட்டிலே கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், கிட்டக்க பாருங்கள். சர்ஃபெக்சல் அதே மாதிரியே இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. நான் வந்து அழுக்கு துணியில் போட்டு ஊற வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட இப்போ நான் எல்லாத்தையுமே இதுமாரி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். டப்பாவில் கொட்டி மூடி வச்சுக்கலாம். நம்ம வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிலோ அளவுக்கு வந்திருக்கு. நான் எவ்வளோ ஆச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து துணி ஒரு துணி வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பவுடர் வந்து ரெடி பண்ண பவுடர் இப்படி பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன். நான் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எவ்வளோ நுரம் வருது பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ அழுக்குள்ள சட்டையை நான் இதில் அலசுகிறேன். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே கசக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அழுக்கு உடனே போயிடுச்சு. 2 தேய் தேய்ச்ச உடனே அழுக்கு போயிடுச்சு. சூப்பராக அழுக்க போகுது, செம்ம வாசமாக இருக்குது. அப்புறம் அந்த ஆசிட் செல்லரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நுர வர்றது. நான் ஊற்றிட்டு இதில் இல்லை பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள். இது வந்து நுர வர்றதுக்காக நம்ம சேர்க்கறது. நம்ம வந்து ரொம்ப நேரம் கூட ஊற வைக்கணும்னு இல்லை. இதில் போட்டு கொஞ்ச நேரத்துல அழுக்கெல்லாம் போயிடுது, துணி வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுது. ரொம்ப ஈஸி தான் பவுடர் நம்ம வீட்டில் செய்கிறது. நீங்களே இந்தமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போகிறதுனாலும் சரி, துவைக்கிறதுனாலும் சரி, இதால் இந்த அளவுக்கு எடுத்து போட்டால் போதும். துணியெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அளவுகளோடு விற்கும் கெமிக்கல். அந்த பவுடருக்கு தேவையான ஜாமான்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விலையில் விற்கும்.
அதனால் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன விலைக்கு விற்கிதோ செஞ்சு பார்த்துட்டு வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுகளோட விலைகள் என்னன்னு தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.